வணக்கம். என் பேர் சேது நம்பு. எங்கள் ஹஸ்பண்டு காளிதாஸு. என் பையன் புவனேஷ் பாண்டி. நான் ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கோம். என் பையன் வந்து ஒரு தெரியாதனமாக ஒரு விசக்கத்தன்மை வாய்ந்த ஒரு கிழங்கை சாப்பிட்டுட்டான். அவர் வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லி நினச்சிட்டு அந்த செங்காந்த மலரோட அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்டுட்டான். அதனால அந்த விசத்தன்மை அவருக்குள்ளே பாஞ்சு அவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருச்சு. ராமேஸ்வரம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்ருந்தோம். அவங்க வந்து ராம்நாடு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டாங்க. அங்கே வந்து வசதி கம்மியால் நாங்களால் பார்க்க முடியல. பையனுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால நேராக நாங்கள் மதுரை வேலம்மாள் ஆஸ்பத்திரிக்கு வந்து அட்மிஷன் ஆகிட்டோம். எங்களை ஐசி வார்டில் வந்து பையனை வச்சுருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. டாக்டருங்க நர்ஸுங்க எல்லாருமே நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து இரவு பகல் பார்க்காம அவனை நல்லா கவனித்தாங்க. அவனை இந்த நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு அவனை கொண்டு வந்துட்டாங்க. டாக்டருங்க நர்ஸுங்க எல்லாருமே முழு நேரம் சேவை செஞ்சு அவனுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்த்து அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. வேலம்மாள் மருத்துவமனைக்கு நன்றி. வணக்கம். என் பேர் டாக்டர் வருண். நான் வேலம்மாள் தீவிர சிகிச்சை பிரிவோட ஹெச்ஓடியாக இருக்கேன். ஸோ இந்த பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்தப்போ ஏற்கனவே ராம்நாட்டில் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து ரொம்ப மோசமான உடல்நிலை மோசமானதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வந்தாங்க. இந்த பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்தப்போ அவங்களுக்கு இம்மிடியேட்டாக எமர்ஜென்சியில் வச்சு இன்டுபேஷன் பண்ணி உடனடியாக செயற்கை சுவாசம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு மோசமான ஒரு நிலைமையில் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு என்னடா என்ன பிரச்சனைன்னு நாங்கள் பார்த்தப்போ அந்த பையன் வந்து இந்த குளோரியோஸா லில்லின்னு சொல்லுவாங்க, அதை வந்து தமிழில் செங்காந்தல்னு சொல்லுவாங்க. இந்த செங்காந்தல்ன்ற இந்த செடி வந்து முழுக்க முழுக்க அதோடைய ஒரு மருத்துவ குணம் மிக்க வேதியியல் பொருள் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் கொள்ஜிக்கைன்னு சொல்லுவாங்க. இது அந்த செடியில் முழுசாமே இருந்தாலும் அது ரொம்ப தீவிரமாக இருக்கிறது அந்த செடியில் இருக்க கிழங்கில் தான். இந்த பையன் அந்த கிழங்கை தான் சாப்பிட்டுருக்காரு. ஸோ இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி இது ரொம்ப அடிக்கடி வரக்கூடிய ஒரு பாய்சன் ஒரு பாய்சன் கிடையாது. அப்போ என்னன்னு பார்க்குறப்போ நம்ம சின்ன வயசில் செல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பயாலஜியில் படிக்கிறப்ப செல்ஸ் ரெண்டாக பிரிகிறப்போ அப்படியே ரெண்டு ஜீன்ஸை பிரிக்கிறது கூட மைட்டாசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு திறமை மிக்க வேதியியல் பொருள். ஸோ இந்த வேதியியல் பொருள் அதிகமாக சாப்பிட்டதுனால சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கீமோதெரப்பி அதிகமாக எடுத்து நம்மளுடைய எலும்பு ஜவ்வுகள்லாம் டிப்ரெஸ் ஆகக்கூடிய அளவு ஒரு மோசமான ஒரு மருந்து சாப்பிட்டா எந்த எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இந்த பேஷண்ட்டுக்கு இருந்துச்சு. அவரோட முதல் எக்ஸ்ரே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நுரையீரல் சுத்தமாக தெரியவே இல்லை. வெள்ளை வெளியேன்னு தெரியுது, எல்லாமே டேமேஜ் ஆனக்கூடிய அந்த நுரையீரல் தான். ஸோ அவருக்கு நாங்கள் தீவிர சிகிச்சை கொடுத்து அவர் ப்ரோனிங்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு கவுத்து கொடுத்ததுக்கான ஸ்பெஷல் மருந்துகள்லாம் கொடுத்து எங்களுடைய செவிலியர்கள் எல்லோரும் தனி கவனம் செலுத்தி அந்த பேஷண்ட்டை பார்த்தாங்க. மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்தும் ஒரு சின்ன பையன் நமக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட தனி கவனத்தை செலுத்தினதுனால எங்களால் ஒரு 4-5 நாள்லேயே இப்போ அடுத்த எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா நல்ல நுரையீரல் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஸோ அவரை வென்டிலிருந்து எடுத்து நகைச்சுவையான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக எல்லாருமே வெண்டிலேட்டர்ந்து எடுத்தோடனே தொண்டை கொஞ்சம் வறண்டு போயிருக்கு தண்ணி குடுன்னு கேட்பாங்க. தம்பி ஸ்ட்ரைட்டாக எனக்கு வந்து பைனாப்பிள் ஜூஸ் கிடைக்குமான்னு தான் கேட்டார். ஸோ ஒரு பேஷண்ட்டை வெண்டிலேட்டர்ந்து 5-ஆவது நாளுக்குள்ளே எடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்த முதல் பேஷண்ட்டு இவர் தான். ஸோ எங்களை நம்பி வந்ததுக்கும் இந்த எங்களை நம்பி அவருக்கு இந்த எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணி சீக்கிரம் அவர் வெளியே எடுத்து கொடுக்கறதுக்கும் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே கொடுத்த சப்போர்ட் மற்றும் இது ஒரு டீம் எஃபர்ட். இந்த டீம் எஃபர்ட்டில் மெடிசின் டிபார்ட்மெண்ட்லேருந்து செவிலியர்கள்லேருந்து ஸோ ஒர்க் பண்ண எல்லா ஏபிஸ் எல்லாருக்கும் எமர்ஜென்சிலேருந்து எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் உங்களுக்கு தெரிஞ்ச பேஷண்ட் மோசமான நிலைமையில் இருந்தாலும் நிச்சயமாக வேலம்மாள் கூட்டுவாங்க. வில் டூ அவர் பெஸ்ட். தேங்க்யூ.